நீ சொல்ல வந்ததை சொல்லு. பார்வதி இனிமேல் என்னவா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பார்வதி இனிமேல் குட்வில் அம்பாசிடரா மட்டும்தான் இருப்பா. அவ குட்வில் அம்பாசிடரா மட்டும்தான் இருப்பானா? அப்புறம் இந்த வீட்டுல சமைக்கிறது யாரு? ஜாப் ஏஜென்சியில சமைக்க ஆள் வேணும்னு கேட்டேன். ஆளுங்க வந்திருக்காங்க, இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கா? அக்கா இங்க இருக்கும்போது அவங்களெல்லாம் யார் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கா? சமையல் வேலைக்கு வந்திருக்கவங்கள நல்ல சமைக்க தெரிஞ்ச, அதே சமயம் நம்ம ஆரோக்கியத்து மேல அக்கறை இருக்கிற ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணாதான சரியா இருக்கும். அப்படிப்பட்டவங்க இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு இன்டெலிஜென்ட் யார் இருக்காங்க? பேர சொன்னா அம்மா கூட நான் சொல்றது சரின்னு ஒத்துப்பாங்க. ப்ரோ, யார் ப்ரோ அது? பேர் சொல்லுங்க. வேற யாரு? பார்வதி தான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கான். சமையலுங்கிறது ஒரு வேலை இல்ல, அது ஒரு தவம். அதை நாம கவனமா முறையா செய்யணும். நம்ம சமையல சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு பாராட்டு கிடைச்சா அதுதான் நாம செஞ்ச தவத்துக்கு கிடைச்ச வரம். சரி, இதுக்கு முன்னால நீங்க எல்லாரும் எங்க சமைச்சிட்டு இருந்தீங்க? நான் ஹோட்டல்ல சமைச்சிட்டு இருந்தேன். நான் கல்யாணம், காது குத்து இந்த மாதிரி விசேஷத்துக்குலாம் சமைப்பேன். நான் ஹாஸ்டல் மெஸ்ல சமைச்சிட்டு இருந்தேன். நீங்க சொன்ன இடங்கள்ல எல்லாம் மொத்தமா பொதுவா சமைச்சா போதும். ஆனா இங்க அப்படி இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பிடிச்சது பிடிக்காததுன்னு பார்த்து பார்த்து சமைக்கணும். முதல்ல ஐயா, ஐயாவுக்கு சுகர் சுத்தமா சேர்க்க கூடாது. ஆனா அவருக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் சாப்பிட கொடுக்கலனா மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுவாரு. அதனால அவருக்கு நாட்டு சக்கரை, கருப்பட்டி, பனங்கற்கண்டு இது மாதிரி இனிப்ப பயன்படுத்தி ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் அவருக்கு கிரீன் டீனா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அம்மா, அம்மா உணவே மறந்துன்னு அதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆயில் அதிகமா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது, சாப்பிடவே மாட்டாங்க. அதே மாதிரி காரம் அளவாதான் இருக்கணும். அவங்களுக்கு ரொம்ப சூடா எதுவும் சாப்பிட கொடுக்கவே கூடாது, மிதமான சூடுதான் இருக்கணும். அடுத்தது வனஜாமா. இவங்க அப்படியே அம்மாவுக்கு நேர் எதிர். அம்மாவுக்கு என்னென்ன பிடிக்காதோ அதெல்லாமே இவங்களுக்கு பிடிக்கும். இவங்களுக்கு காரமும் சூடும் அதிகமா இருக்கணும். அடுத்தது பெரியயா. இவங்களுக்கு புதினா டீனா ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு என்னென்ன பிடிக்குமோ, அம்மா என்னெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்களோ அதெல்லாமே இவருக்கும் பிடிக்கும். அடுத்தது சின்னையா. வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் பார்வதி எந்த அளவுக்கு அக்கறை வச்சிருக்கா பாத்தியா அகிலா? பார்வதி சமையல மட்டும் கவனிக்கல, வீட்டுல இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்தையும் சேர்த்து கவனிச்சிட்டு இருந்திருக்கா.
பார்வதி மாதிரி ஒருத்தி நமக்கு கிடைக்கிறதுக்கு. பட்டம்மா. அம்மா அம்மா, சமையல் வேலைக்கு ஆள் சேர்க்க இன்டர்வியூ நடந்துட்டு இருக்குல்ல? ஆமாம்மா. அதுல யாரையும் செலக்ட் பண்ண வேண்டாம், இருக்கிற ஆட்களே போதும். சரிங்கம்மா. பார்வதி தன்ன மாதிரியே வீட்ல எல்லாரோட ஆரோக்கியத்தையும் கவனத்துல வச்சுக்கிட்டு சமைக்கிறதுக்கு ஒரு ஆளை தேடுறா. அப்படி ஒருத்தர் கண்டிப்பா கிடைக்க மாட்டாங்க. பார்வதி எடுத்த இன்னொருத்தரால நிச்சயமா நிரப்ப முடியாது. பார்வதி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நீதானே எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த? அதே மாதிரி இனிமே நீயே எல்லாத்தையும் பாத்துக்கோ. அம்மா, நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. என்ன பட்டம்மா சொல்லு. பார்வதி இடத்த இன்னொருத்தரால நிரப்ப முடியாதுன்னு நீங்களே சொல்றீங்க. பார்வதிக்கும் சமையல விடுறதுல விருப்பம் இல்ல. நீங்க அனுமதி கொடுத்தா பார்வதி எப்பவும் போல வந்து சமைச்சிருவாமா? இல்ல, பார்வதி இனிமே இந்த கிச்சனுக்குள்ளேயே வர வேண்டாம். அவ அந்த இடத்தை விட்டு தாண்டி போயிட்டா. காவிய காதலர்கள் போட்டோ, இவ என்னமோ இவ முன்னோர்கள் போட்டோ இருக்கிறத நினைச்சு விழுந்து விழுந்து பூஜை பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு பூஜை பண்றதுக்கு ஒரு நாளாவது திறந்து பார்த்திருந்தா பிள்ளையோட வண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இவ எங்க கண்ணை மூடிக்கிட்டு சமையல்காரி நல்லவ புள்ள உத்தமன்னு நம்பிக்கிட்டு இருக்கா. இவளோ இவ பூஜையும் இளவு காத்த கிளி மாதிரி இப்படியே காத்திருந்து முடிஞ்சிட வேண்டியதுதான். இல்ல,
இது சரியா வராது. எப்படியாவது அகில மூசு பேத்தி அந்த டாலர்ல இருக்க போட்டோவை பார்க்க வச்சிடணும். ஆனா நான் அதை நேரடியா செய்ய முடியாது. எப்படி பார்க்க வைக்கிறது? நீ வேற பேசி பேசி இன்னும் கடுப்பேத்தன. பாத்துக்க, பேசாம நில்ல. நான் மட்டும் சிறப்பா மகிழ்ச்சியாவா இருக்கேன். கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு கூட அமையலன்னு நானும் கடுப்புல தான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் வைத்தறிச்சல கிளப்பிட்டு. ஆமா, நான் பொண்ணு அமையலன்னு கடுப்புல இருக்கேன், நீ எது கடுப்புல இருக்க? அத விடு வடிவு, இப்ப நீதான் முக்கியம். நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டா? வழி சொல்றதுக்கு நீ என்ன ஆட்டோக்காரனா வனஜா? வடிவு பின்ன வனஜா, நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கல்ல, என் மனசுல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு பொண்ணை பாக்கணும், அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு, நான் கேக்குறேன். நான் சொல்ற பரிகாரத்தை மட்டும் நீ கச்சிதமா அப்படியே செஞ்சு முடிச்சிட்டீனா, உன் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்க விடுற பொண்ண நீ உடனே பாத்துருவ. அப்பவே கல்யாணம் நடந்துரும், அடுத்த மாசமே குழந்தை பிறந்துரும். மனஜா, நீ போய் சொல்லுவனு தெரியும், அதுக்குன்னு இவ்வளவு போயிலாம் சொல்லக்கூடாது. அடுத்த மாசமே எப்படி குழந்தை பிறக்கும்? ஏதோ ஒரு 6 மாசம் சொன்னா கூட நம்பி இருப்பேன். முன்னோர்கள் எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நீ என்ன பண்ற, பூஜை ரூம் போய் அந்த செயினை வாங்கி அந்த டாலரை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற முன்னோர்களை தொட்டு கும்பிட்டீனா உன் மனசு போல உனக்கு உடனே கல்யாணம் நடக்கும். உண்மையதான் சொல்றியா வனஜா? ஆமா வடிவு, கல்யாண விஷயத்துல நான் உன்கிட்ட போய் சொல்வேனா? அதுவும் நீ அண்ணன் வேற, பாவம் இல்ல. இங்க பாரு வடிவு, சத்தியமா தான் சொல்றேன். அந்த டாலர்ல இருக்க முன்னோர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அந்த டாலரை மட்டும் திறந்து பார்த்து கண்ணுல ஒத்திக்கிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு மனசுல நினைச்சத அப்படியே வேண்டிக்கிட்டீன்னா அவங்க எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில எங்கேயோ போயிடுவ. அப்படின்னா நமக்கு நமிதா மாதிரியோ நயன்தாரா மாதிரியோ ஒரு பொண்டாட்டி கிடைக்க போறா? லூசு பையன், குதிரையில ஓட ஆரம்பிச்சிட்டோம். வடிவேலு, வாழ்க்கைக்கு வழி பிறந்துருச்சுடா. வடிவு என்ன வனஜா? போதும், கற்பனை குதிரையை கட்டி போட்டுட்டு நிஜத்துக்கு வா. நான் சொன்னது உடனே போய் செய். மனஜா, நீ இவ்வளவு கான்பிடண்டா சொல்றதால நான் இப்பவே அந்த ஆதிக்கடவுள் முன்னோர்களை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதத்தை வாங்குறேன். அதுக்கு முன்னாடி நீ என்ன ஆசீர்வாதம் பண்ணு? நாசமா போ. எது? இல்ல இல்ல, நீ ஆசீர்வாதம் வாங்கி நல்லா இருன்னு சொல்ல வந்த. ஆமா, பூஜை ரூம் எங்க இருக்கு? மேல இருக்கு. மேல ஒரே தூசியா தான் இருக்கு. ஏய், மாடி மேல இருக்குன்னு சொன்னேன். நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கல, என்கிட்ட மொட்டை மொட்டையா பேசாத, தெளிவா பேசுனு வரேன். ஒரு நிமிஷம். என்ன மனஜா, மந்திரம் கிந்திரம் ஏதாவது இருக்கா? சொல்ல மறந்துட்டியா? சிச்சி, மந்திரம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு வடிவு, நீ அக்கா கிட்ட போய் உன் கல்யாண விஷயமா ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் முன்னோர்கள் போட்டோவை பார்க்கணும்னு கேட்காத. சும்மா சாதாரணமா முன்னோர்கள் போட்டோவை பார்க்கணும்னு கேளு, அப்பதான் அக்கா பரம்பரை செயின உன் கையில கொடுப்பாங்க. சரி வனஜா, நீ அந்த கவலையை விடு, நான் பாத்துக்கிறேன். இனி போறோம், ஆசீர்வாதம் வாங்கணும், கல்யாணம் பண்றோம். குட்டிச்சாத்தான ஏவி விட்ட மாதிரி இந்த குண்டனை ஏவி விட்டுருக்கோம். இவன் நான் நினைச்ச மாதிரியே காரியத்தை கச்சிதமா முடிச்சிடணும். இவன் போய் அந்த டாலரை ஓபன் பண்ணி பார்க்க போறா. காவிய காதலர்கள் போட்டோவை அதுல பார்த்து அதிர்ச்சியில வாய புழக்க போறான். அப்படியே அது அகிலா கிட்ட காட்ட போறா. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல பூகம்பம் தான், எரிமலை தான், சுனாமி தான்.
அகிலாக்கா வெளியே போக சொல்லிட்டு பார்க்கலாமா இல்ல அவங்ககிட்டயே கேட்கலாமா? சிவ பூஜையில கரடி போடுறதா கேள்விப்பட்டிருக்கேன். மனஜா நம்மளையே கரடி ஆகிட்டாலே இவங்களை எழுப்பலாமா? எழுப்புனா அடிப்பாங்களோ? வானா, எங்க இந்த பரம்பரை செயினு? ஆஹா, பனஜா சொன்ன பரம்பரை செயின் இதுதான் போல் இருக்கே. டாலர் கூட இருக்கு. எப்படி கேக்குறது? வா வடிவேலு. நீ எப்போ வந்த? இப்பதான்க்கா வந்தேன். நீங்க பயபக்தியா நல்லா கண்ண மூடி சாமி கும்பிட்டு இருந்தீங்க. சரி, எதுக்கு தொந்தரவு பண்ணுன அப்படியே நின்னுட்டேன். நீயும் கும்பிட்டுக்கோ. என்ன டாக்டர்ல போட்டோ தெரியல அக்கா? என்ன வடிவேலு, இது உங்க பரம்பரை செயின் தானே? ஆமா. இந்த செயின்ல உங்க முன்னோர்கள் போட்டோ இருக்குதா? ஆமா, எங்க தாத்தா பாட்டி போட்டோ தான் டாலருக்குள்ள இருக்கு. ஏன் கேக்குற? இல்லக்கா, எனக்குன்னு வாழ்க்கையில எதுவுமே ஒழுங்கா அமையல. அத வனஜா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுகிட்டு இருந்தேன். வனஜாதான், நீ பூஜை ரூமுக்கு போ, அங்க அகிலாக்கா செயினை வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு டாலர் இருக்கு. அந்த டாலர்ல ஆதிக்கடவுள் முன்னோர்களோட போட்டோலாம் இருக்கு. அதை பார்த்து நீ ஆசீர்வாதம் வாங்கினீன்னா உனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும்னு வனஜாதான் சொன்னாக்கா. பரவாயில்லையே, வனஜா உனக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களா சொல்லிருக்காளே. இந்த மாதிரி எப்பயாவது நல்லது சொல்லுவா அக்கா. நான் அந்த டாலர்ல இருக்க முன்னோர்களை பார்த்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கவா? அதுக்கு என்ன, தாராளமா வாங்கிக்கோ. சரிக்கா. டாலர் தரக்க சொன்ன சண்டை போட்டுருக்காங்க. வடிவேலு ஏன் இந்த போட்டோவை பார்க்கல? பூஜை ரூம் போயிருந்தான்னா இந்நேரத்துக்கு பார்த்துருக்கணுமே. ஒரு சத்தத்தையும் காணோம். அக்கா, நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா? இந்தா, நீயே ஓபன் பண்ணி பாரு. ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்கன்னு சொல்லுவானுங்க, ஆனா இந்த கதவு நமக்கு திறக்கவே மாட்டேங்குது. அந்த போட்டோவை மட்டும் வடிவேலு பார்த்திருந்தா என் நேரத்துக்கு அகிலா கிட்ட சொல்லியிருப்பான். வீடே தூள் பறந்திருக்கும். ஒரு சத்தத்தையும் காணோம். ஒருவேளை போட்டோவை பார்க்கலையோ? ஐயோ, இவ்வளோ நேரமா என்னடா பண்ற? உண்டா உண்டா என்ன வடிவேலு, போட்டோவை அப்படி பாக்குற? பெரியவங்களை தொட்டு கும்பிட்டுக்கோ. அக்கா, இதுல இருக்கிறவங்க அவங்க என்னோட தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டியா? அக்கா, தாத்தாவை பார்த்தா நம்ம ஆதி மாப்பிள்ள மாதிரி. ஆமா, ஆதி அப்படியே எங்க தாத்தா ஜாட பார்த்தா எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்படுவாங்க. அச்சு அசலா ஆதி என் தாத்தா மாதிரியே தான் இருப்பான். பாட்டி பாட்டி தானே? எங்க தாத்தாக்கு பொருத்தமான ஜோடி. பாக்க அப்படியே பாந்தமா அவ்வளோ லட்சணமா இருப்பாங்க. லட்சணமா தான் இருக்காங்க. அந்த காலத்திலேயே எங்க தாத்தா பாட்டி ஜோடி பொருத்தத்தை பார்த்துட்டு பொறாமப்படாத ஆளுங்களே கிடையாது.
அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஒரு ஜோடி பொருத்தம். அது சரி. ஆமாக்கா, சும்மா சொல்லக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி சரியான ஜோடி பொருத்தம் தான். இந்த மாதிரி எல்லாருக்கும் அமையாது. சரிதான். அவங்க ஜோடி பொருத்தத்தை பார்த்தா அசந்து போய் நின்னா எப்படி? அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அவங்க ஆசீர்வாதம் மட்டும் கிடைச்சா உனக்கு சீக்கிரம் கல்யாணம் கூட நடக்கும். நீங்க சொன்னா சரிதாக்கா. எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். உங்கள மாதிரியே எனக்கும் நல்ல பொருத்தமான ஜோடியா அமைய ரெண்டு பேரும் என்ன வாழ்த்தணும். ஜெய் ஆதி பாரு சக்தி.